வணக்கம். ஆதுவனின் இன்றைய நாளடுகளில் ஒரு பார்வை நிகழ்ச்சி ஊடாக உங்களை சந்தித்திருக்கின்றோம். இன்று 2018 ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, வாரத்தின் இறுதி நாளில் உங்களை சந்தித்திருக்கின்றோம். கடந்த வாரம் இலங்கையில் பல்வேறு எதிர்பார்ப்புகளோடு ஆரம்பமாகியிருந்த வாரமாகவே பார்க்கப்பட்டது. காரணம், பிரதமருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை தோற்கடிக்கப்படுமா, வெற்றி பெற வருமா? கூட்டு எதிரணியினால் கொண்டு வரப்பட்ட பிரதமருக்கு எதிரான இந்த நம்பிக்கையில்லா பிரேரணை தோற்கடிக்கப்படுமா, வெற்றி பெறுமா என்ற ஒரு கேள்வி இருந்தது. இந்த நிலையில் இந்த கேள்விக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு இந்த வாரம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வாரம் நிறைவடைந்து புது வாரம் ஆரம்பிக்கப் போகிறது. எனவே இந்த வார இறுதியிலேயே எதுபோன்ற செய்திகள் வெளியாகி இருக்கின்றன என்பதை நாங்கள் பார்க்கப் போகின்றோம். அந்த வகையில் இன்றைய வீரகேசரி பத்திரிகையினுடைய பிரதான செய்தியாக காணப்படுகிறது, ஐக்கிய தேசிய கட்சியின் மறுசீரமைப்புக்கு 10 பேர் கொண்ட குழு நியமனம், பிரதமருக்கு எதிராக வாக்களித்த 16 பேர் குறித்து முடிவில்லை என்ற தலைப்பில் அந்த செய்தி காணப்படுகிறது. ஐக்கிய தேசிய கட்சியின் மறுசீரமைப்பு நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு கட்சியின் செயற்குழுவில் அங்கம் வகிப்பவர்களில் இருந்து 10 பேர் கொண்ட குழு ஒன்றை அமைப்பதற்கு கட்சி தீர்மானித்துள்ளது. ஏற்கனவே அக்குழுவிற்கு அமைச்சர்களான மங்கள சமரவீரர் ஹரின் பெர்னாண்டோ, அகில விராஜ் காரியவசம், ருவான் விஜயவர்தன, ரஞ்சித் மத்தும பண்டார, இரான் விக்ரமரட்ன உள்ளடங்களாக 10 பேர் ரகசிய வாக்கெடுப்பின் மூலம் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர் என்றும், குறிப்பாக பிரதமர் நம்பிக்கையில்லா கூட்டு எதிர்நிலையினால் பார்லமெண்டத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருந்த நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு எதிராக செயற்படுமாறு ஐக்கிய தேசிய கட்சியினுடைய உறுப்பினர்களை பிரதமர் கேட்டுக்கொண்டிருந்தார். இந்த போதிலும் அதிருப்தியான ஒரு குழு, பிரதமர் மீது அதிருப்தி கொண்ட ஒரு குழுவினர் தொடர்ச்சியாக தங்களுடைய அதிருப்தியை வெளியிட்டிருந்தார்கள். இந்த நிலையிலேயே பிரதமர் அவர்களை உடனடியாக சந்தித்து அவர்களுடைய அதிருப்திக்கான தீர்வை பெற்றுத்தருவதாக கூறியிருந்தார். இதன் அடிப்படையில் அந்த குழுவினுடைய அறிக்கையில் அவர்கள் அந்த குழுவினுடைய கோரிக்கை ஒன்றாக இருந்தது, கட்சியினுடைய மறுசீரமைப்பை செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருந்தார்கள். அந்த கோரிக்கைக்கு அமைவாக உடனடியாக பிரதமர் இந்த நடவடிக்கையை எடுத்து ஐக்கிய தேசிய கட்சியுள் மறுசீரமைப்பு நடவடிக்கைகளை முன்னெடுத்திருக்கின்றார் என்ற விடயத்தினை குறிப்பிடுகின்ற வகையில் அந்த செய்தி அமைந்திருக்கிறது. கட்டமிடப்பட்ட செய்திகள் பக்கம் எங்கள் பார்வையினை செலுத்துவமாக இருந்தால், நீரில் மூழ்கி 5 பலி, கண்டி பன்விலையில் சம்பவம் என்ற தலைப்பில் அந்த செய்தி அமைந்திருக்கிறது. பன்வில போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மடுகல்ல கொஸ்கம பகுதியில் நேற்று நீராடச் சென்றவர்களில் 5 நீரில் அடித்துச் செல்லப்பட்டு பலியாகி உள்ளதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார் என்றும், குறிப்பாக கொழும்பிலிருந்து சென்ற அந்த ஒரு தொழிற்சாலையினுடைய ஊழியர்களை இவ்வாறு நீரில் அடித்துச் செல்லப்பட்டு உயிரிழந்திருப்பாகவும், அதன்போது வெள்ளவத்தை பகுதியைச் சேர்ந்த ஒரு தமிழ் பெண் ஒருவரும் உயிரிழந்திருப்பதாக அந்த செய்தி காணப்படுகிறது. இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் முன்பக்கத்தில் முக்கிய செய்திகளில் ஒன்றாக மேலும் ஒரு செய்தி இருக்கிறது. கடல்சார் பாதுகாப்பை பலப்படுத்த முக்கிய நாடுகளுடன் கவனம் செலுத்தும் இலங்கை, ரஷ்யாவுடன் இராணுவ ஒத்துழைப்பு ஒப்பந்தம் என்ற தலைப்பிலும் அந்த செய்தி காணப்படுகிறது. நட்பு நாடுகளுடன் கடல்சார் பாதுகாப்பு, ராஜதந்திரம் மற்றும் இராணுவ ஒத்துழைப்புகளை விரிவுபடுத்துவது குறித்து அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது. இந்து சமுத்திரத்தில் இலங்கையின் அமைவிடம் மற்றும் ஏனைய பூகோள சிறப்புகளை சீனா உள்ளிட்ட நாடுகள் தனக்கு சாதகமாக கொண்டுள்ள நிலையில், ரஷ்யாவோடு இலங்கை தொடர்ச்சியாக தங்களுடைய உறவுகளை வலுப்படுத்திக் கொள்ளும் நோக்கில் பல்வேறு நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகிறார்கள். அதில் ஒரு கட்டமாகவே கடல்சார் பாதுகாப்பை அதிகரிப்பதற்கான நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அந்த செய்தி காணப்படுகிறது. மேலும் இன்று வெளியாக இருக்கக்கூடிய தினக்குரல் பத்திரிகையினுடைய பிரதான செய்தி பக்கம் எங்கள் பார்வையினை செலுத்துவமாக இருந்தால், பிரதான செய்தியாக காணப்படுகிறது, ரணில் தமக்கு வழங்கிய வாக்குறுதிகளில் முன்னேற்றம் இல்லையெனில் விளைவை அரசு சந்திக்கும், கடந்த காலம் போல இருக்க மாட்டோம், செல்வம் எச்சரிக்கை என்ற தலைப்பில் அந்த செய்தி காணப்படுகிறது. பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவிடம் முன்வைக்கப்பட்டு இணக்கப்பாடு காணப்பட்ட 10 அம்ச கோரிக்கை விடயத்தில் பிரதமர் வழங்கிய கால அவகாசத்துக்குள் அந்த விடயங்களில் முன்னேற்றங்கள் எதுவும் காணப்படாவிட்டால் கூட்டமைப்பு அரசாங்கத்துக்கு ஒரு நல்லதொரு பாடத்தை புகட்டும் என்று அவர் கூறியிருக்கிறார் செல்வம் அடைக்கலநாதன். குறிப்பாக பாராளுமன்ற உறுப்பினரும் பாராளுமன்ற குழுக்களின் பிரதி தலைவராகவும் இருக்கக்கூடிய செல்வம் அடைக்கலநாதன் கூறியிருக்கிறார். குறிப்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு தொடர்ச்சியாக அரசுக்கு ஆதரவு வழங்கியிருக்கிறது, எந்த ஒரு நடவடிக்கைக்கும் எதிராக செயற்படவில்லை. காரணம், தமிழ் மக்களுக்கு ஒரு இணக்க அரசியலூடாகவே தமிழ் மக்களுக்கு வேண்டியவற்றை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற ஒரு நம்பிக்கை இருந்த காரணத்தினால் அவர்கள் தொடர்ச்சியாக இந்த அரசாங்கத்தோடு ஒரு இணக்க ரீதியில் சென்றிருந்தார்கள். எனவே
எனவே இந்த பிரதமருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணையின் போதும் கூட அவர்கள் ஒரு இணக்க அடிப்படையில் பிரதமருக்கு ஆதரவு வழங்கியிருந்தார்கள். இந்த சூழ்நிலையிலேயே பிரதமர் தொடர்ச்சியாக அவருடைய நிலைப்பாட்டில் அப்படியே இருப்பாராக இருந்தால் சரியான ஒரு பாடத்தை தமிழ் தேசிய கூட்டமைப்பு புகட்டும் என்று அவர் குறிப்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் அந்த எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார். அந்த செய்தி காணப்படுகிறது. மேலும் ஒரு செய்தி இருக்கிறது. ரணில் தொடர்ந்தும் தலைவர், ஏனைய பதவிகளில் மாற்றம், கட்சி புனரமைப்பு குறித்து ஐதேக ஆராய்கிறது என்ற தலைப்பில் அந்த செய்தி காணப்படுகிறது. ஐக்கிய தேசிய கட்சியினுடைய மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட வேண்டும். அந்த மறுசீரமைப்பு நடவடிக்கை என்பது கட்சிக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு தீர்மானமாக இருக்க வேண்டும் என்று கட்சியினுடைய உறுப்பினர்கள், குறிப்பாக கட்சியில் தற்போது இருக்கக்கூடிய அதிருப்தியான குழுவினர் கருத்துக்களை வெளியிட்டு வந்திருந்தார்கள். எனவே இந்த அதிருப்தி குழுவினருக்கு அதிருப்தி குழுவினரை திருப்திப்படுத்தும் வகையிலேயே பிரதமர் தற்போது பல்வேறு சீர்திருத்தங்களை முன்னெடுப்பதாக கூறியிருந்தார். போதிலும் தலைவர் பதவியில் எந்தவித மாற்றமும் இல்லை என்றும், ஏனைய சில பதவிகளில் குறிப்பாக அந்த பதவியினுடைய அந்த ஐக்கிய தேசிய கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருந்த கபீர் ஹாசிம் கடந்த வெள்ளிக்கிழமை ராஜினாமா செய்திருந்தார், பதவியை ராஜினாமா செய்திருந்தார். இந்த சூழ்நிலையில் அவருடைய ராஜினாமாவுக்கு பிற்பாடு அதிரடியாக சில மாற்றங்கள் முன்னெடுக்கப்படலாம் என்று கூறியிருக்கின்ற போதிலேயே தற்போது இவ்வாறான செய்தி வெளியாக இருக்கிறது. அந்த செய்தியொட்டியதாக அந்த செய்தி இன்றைய தினம் முக்கியமான செய்தியாக அமைந்திருக்கிறது. மேலும் ஒரு செய்தி காணப்படுகிறது. சுதந்திர கட்சி அமைச்சர்கள் ஜனாதிபதியிடம் கடிதம், பதவி விலகப் போவதாக தெரிவிப்பு என்று குறிப்பு காணப்படுகிறது. தொடர்பாக நாங்கள் விரிவாக பார்ப்போமாக இருந்தால், ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணையின் போது அந்த நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு ஆதரவாக வாக்களித்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய உறுப்பினர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப் போவதாக, அவர்களுக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வரப்போவதாக ஐக்கிய தேசிய கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூறியிருந்தார்கள். அது தொடர்பான நம்பிக்கையில்லா பிரேரணை கூட அவர்கள் வழங்கியிருந்தார்கள். எனவே இந்த நிலையில் பிரதமருக்கும் ஜனாதிபதிக்கும் இடையில் இடம்பெற்ற பேச்சுவார்த்தையின் போது பிரதமருக்கு வழங்கப்பட்ட அறிவுரைக்கு அமைய பிரதமர் கூறியிருந்தார், அந்த விடயத்தினை வாபஸ் பெறுமாறு, அதாவது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய அந்த அமைச்சர்களுக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணையை வாபஸ் பெறுமாறு பிரதமர் கூறியிருந்தார். இதன்படி தற்போது அந்த அவர்களுக்கான அவர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த நம்பிக்கையில்லா பிரேரணை வாபஸ் பெறப்பட்டது. அதற்கு பிற்பாடு அந்த குறிப்பாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய அந்த அமைச்சர்கள் ஜனாதிபதிக்கு ஒரு கடிதத்தினை கொடுத்திருக்கிறார்கள். தங்களுடைய அமைச்சு பதவிகளும் தாங்கள் விலக தயாராக இருப்பதாகவும், இந்த நல்லாட்சி அரசாங்கத்தை அது கூட்டு அரசாங்கத்தை கொண்டு செல்ல முடியாத ஒரு நிலை காணப்படுவதாகவும் அவர்கள் கூறியிருந்தார்கள். அந்த விடயத்தினை ஒட்டியதாக இன்றைய அந்த தினக்குரல் பத்திரிகையினுடைய செய்தி காணப்படுகிறது. மேலும் இன்று வெளியாக இருக்கக்கூடிய இன்னொரு செய்தியை பார்ப்போமாக இருந்தால், தேசிய அரசு நீடிக்குமா, அவசரமாக கூடுகிறது சுதந்திர கட்சியின் மத்திய குழு என்ற தலைப்பில் அந்த செய்தி இன்றைய தினம் தினக்குரல் பத்திரிகையில் இடம்பெற்றிருக்கிறது. குறிப்பாக நான் ஏற்கனவே விரிவாக பார்த்திருந்த அந்த செய்தி ஒட்டியதாகவே பிரதமருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு ஆதரவாக வாக்களித்த அந்த அமைச்சர்கள் குறிப்பாக தொடர்ச்சியாக இந்த அரசாங்கத்தோடு கூட்டாட்சி நடத்த முடியாது என்று கூறியிருக்கிறார்கள். அந்த விடயத்தினை ஒட்டியதாக இன்றைய அந்த கட்டமிடப்பட்ட செய்தி காணப்படுகிறது. மேலும் இன்று வெளியாக இருக்கக்கூடிய சுடரொலி பத்திரிகையினுடைய பிரதான செய்தி பக்கம் எங்கள் பார்வையினை செலுத்துவமாக இருந்தால், கூட்டரசுக்கு சூக்கா குட் பாய், நாளை இறுதி தீர்மானம் என்ற கேள்விக்குறியோடு அந்த செய்தி காணப்படுகிறது. கூட்டரசில் இருந்து வெளியேறுவதற்கு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையிலான ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உத்தேசித்துள்ளது. இது தொடர்பில் ஆராய்ந்து இறுதி முடிவை எடுப்பதற்காக அக்கட்சியின் மத்திய செயற்குழு நாளை திங்கட்கிழமை கொழும்பில் கூட உள்ளது என்றும், குறிப்பாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்குள் தற்போது பிளவு ஏற்பட்டிருக்கிறது. அதிலும் பிரதமருக்கு ஆதரவாக ஒரு அணியினரும் பிரதமருக்கு எதிராக இன்னொரு அணியினரும் செயற்படுகிறார்கள். பிரதமருக்கு எதிராக செயற்படக்கூடிய ஒரு அணியினர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு ஆதரவாக செயற்படுகிறார்கள். எனவே ஜனாதிபதியாக இருந்து ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய தலைவராகவும் இருந்து கொண்டு அவருக்கு அந்த கட்சியினை கொண்டு செல்வதில் சிக்கல் காணப்படுகிறது. குறிப்பாக அவர் மஹிந்தவோடு இணையக்கூடிய ஒரு சாத்தியம் வருமாக இருந்தால் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் இருக்கக்கூடிய பிரதமருக்கு ஆதரவான குழுவினர் ஐக்கிய தேசிய கட்சியோடு இணையக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது. அவ்வாறு அவர்கள் இணையும் பட்சத்தில் பலன் குறையும். அதே நேரத்தில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் தொடர்ச்சியாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி கூட்டரசு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குமாக இருந்தால் மஹிந்தவுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய தரப்பினர் மஹிந்தவோடு இணைவார்கள். எப்படியோ இந்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்குள் ஒரு பிளவு ஏற்பட போகிறது என்பதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை என்ற விடயத்தினை சுட்டிக்காட்டுகின்ற வகையில் அந்த செய்தி அமைந்திருக்கிறது. மேலும் ஒரு செய்தி காணப்படுகிறது, பிரதான செய்தி மாதிரியான ஒரு செய்தி காணப்படுகிறது. சுடர்வழி பத்திரிகையில் இவ்வாறு இருக்கிறது. சம்பந்தனுக்கு எதிராக பிரேரணை, பொது எதிரணியினர் ரகசிய வியூகம், கொழும்பில் நேற்று மந்திர ஆலோசனை என்று அந்த செய்தி காணப்படுகிறது. ஏற்கனவே நான் கூறியிருந்தது போன்று
கடந்த வாரம் அளவில் நான் கூறியிருந்தேன், இந்த நம்பிக்கையில்லா பிரேரணையை பொறுத்தவரையில் பிரதமருக்கான ஒரு அடித்தளமாகவோ அல்லது ஜனாதிபதியாக வேண்டும் என்பதற்கான ஒரு அடித்தளமாகவோ கூட்டு எதிர்கட்சியினர் தற்போது செயற்படவில்லை. அவர்களுடைய முழு நோக்கமாக இருக்கிறது எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய சம்பந்தனை பதவியிலிருந்து நீக்கிவிட்டு அந்த எதிர்கட்சி தலைவர் பதவிக்கு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை கொண்டு வருவது தான் அவர்களுடைய திட்டமாக இருந்தது என்று நான் கடந்த வாரம் கூறியிருந்தேன். அதன்படி தான் தற்போது அதற்கான முன்னெடுப்புகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அந்த செய்தி இருக்கிறது. இன்னும் ஒரு செய்தி காணப்படுகிறது, துமிந்த அமரவீரவுக்கு எதிராக முறைப்பாடு என்றும், குறிப்பாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடியவரும் அதே போன்று ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய இருவருக்கும், துமிந்த திசாநாயக்க மற்றும் மஹிந்த அமரவீர ஆகியோருக்கு எதிராக ஜனாதிபதியுடன் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய சிரேஷ்ட தலைவர்கள் முறைப்பாடு செய்திருப்பதாக அந்த செய்தி காணப்படுகிறது. இவை தவிர இன்று வழியாக இருக்கக்கூடிய வடபுல செய்திகள் மீது எங்கள் பார்வையினை செலுத்துவமாக இருந்தால், வடபுலத்திலிருந்து வரக்கூடிய பத்திரிகையிலான வலம்புரி பத்திரிகையினுடைய பிரதான செய்தியாக காணப்படுகிறது, மகாவலி அபிவிருத்தி திட்டத்தின் ஊடாக மேற்கொள்ளப்பட்டு வரும் சட்டவிரோதமான சிங்கள குடியேற்றம் நிறுத்தப்படும் என்ற தலைப்பில் அந்த செய்தி காணப்படுகிறது. குறிப்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பிற்கு ஜனாதிபதி இந்த உறுதிமொழியை வழங்கியிருப்பதாகவும் அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. மேலும் இன்றைய உதயன் பத்திரிகையினுடைய பிரதான செய்தியாக காணப்படுகிறது, தீர்மானத்தை தோற்கடிக்க ரணிலுடன் உடன்படிக்கை எதுவுமே செய்யவில்லை, அடித்து கூறுகிறார் சுமந்திரன் எம்பி என்று அந்த செய்தி காணப்படுகிறது. இந்த நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு பிரதமருக்கு ஆதரவு வழங்குவதற்காக எந்த ஒரு உடன்படிக்கையும் கைச்சாத்திடப்படவில்லை என்று நேற்றைய தினம் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய நாடாளுமன்ற உறுப்பினரும் ஊடக பேச்சாளருமான சுமந்திரன் கூறியிருக்கிற அந்த விடயத்தை ஒட்டியதாக இன்றைய உதயன் பத்திரிகையினுடைய பிரதான செய்தி அமைந்திருக்கிறது. மேலும் காலைக்கதிர் பத்திரிகையினுடைய பிரதான செய்தியை பார்ப்போமாக இருந்தால், கூட்டமைப்பின் நிபந்தனைகள் தொடர்பில் ரணிலுடன் ஒப்பந்தம் எதுவும் கிடையாது கூறுகிறார் சுமந்திரன் எம்பி, அது உதயன் பத்திரிகையினுடைய அந்த செய்தியை ஒட்டியதாகவே இன்றைய காலக்கதிர் பத்திரிகையினுடைய பிரதான செய்தியும் அமைந்திருக்கிறது. இன்றைய சிங்கள நாளிதழான லங்காதீப பத்திரிகையினுடைய பிரதான செய்தி பக்கம் எங்கள் பார்வையினை செலுத்துவமாக இருந்தால், அவுள் ஆண்டுவ திகட்டம ஜனபதி மாத்திய பிரதானிட்ட கியாய் என்ற தலைப்பில் அந்த செய்தி அமைந்திருக்கிறது. நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை ஊடக பிரதானிகளுடனான சந்திப்பை ஜனாதிபதி மேற்கொண்டிருந்தார். அந்த சந்திப்பின் போது அவர் சொல்லியிருந்தார், இந்த அவுள் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு முறையற்ற விதத்தில் இருக்கக்கூடிய ஒரு முறையான விதத்தில் என்று சொல்வதை விட ஒரு முறையற்ற விதத்தில் செயற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆட்சி தொடர்ச்சியாக செல்லக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக அவர் கூறியிருக்கின்ற விடயத்தினை ஒட்டியதாக காணப்படுகிறது. குறிப்பாக 122 ஆதரவுகளை கொண்டிருக்கக்கூடிய தற்போது அந்த நம்பிக்கையில்லா பிரேரணையில் 122 ஆதரவுகளை கொண்டிருக்கக்கூடிய பிரதமரால் ஆட்சி அமைக்க முடியாது என்று அவர் கூறியிருக்கிற அந்த விடயத்தினை இன்றைய தினம் லங்காதீப பத்திரிகையுடைய பிரதான செய்தியாக காணப்படுகிறது. டெய்லி மிரர் பத்திரிகையினுடைய சண்டே டைம்ஸ் பத்திரிகையினுடைய பிரதான செய்தியாக காணப்படுகிறது, நியூ இயர் கிஃப்ட் டு நோர்த் ஆர்மி டு ஃப்ரீ 650 எக்ட்ரஸ் என்ற தலைப்பில் அந்த செய்தி காணப்படுகிறது. குறிப்பாக வடக்குக்கு புதுவருட பரிசாக இராணுவத்தினரால் 650 ஏக்கர் காணிகள் வழங்கப்பட இருப்பதாக அந்த செய்தி இன்றைய தினம் காணப்படுகிறது, இந்த சண்டே டைம்ஸ் பத்திரிகையின் பிரதான செய்தியாக. மேலும் இன்று வழியாக இருக்கக்கூடிய மலையக செய்திகள் பக்கம் எங்கள் பார்வையினை செலுத்துவமாக இருந்தால், தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட தொழிலாளர்களுக்கு இதுவரையில் நிவாரணங்கள் இல்லை, கலகா தோட்டத்தை தோட்ட மக்களின் துயரம் என்ற தலைப்பில் அந்த செய்தி காணப்படுகிறது. கலகா தோட்டப்பிரிவு தொழிலாளர்கள் குடியிருப்பில் கடந்த மாதம் ஏற்பட்டிருந்தக்கூடிய அந்த தீ விபத்து தொடர்பாக இதுவரையில் எந்த ஒரு அரசியல் தலைவர்களும் முன்னின்று அதற்கான நடவடிக்கை எடுக்கவில்லை என்று மக்கள் விசனம் தெரிவித்திருக்கிற அந்த செய்தி காணப்படுகிறது. இந்திய செய்திகள் பக்கம் எங்கள் பார்வையினை செலுத்துவமாக இருந்தால், மானை வேட்டையாடிய காணுக்கு பிணை என்ற தலைப்பில் அந்த செய்தி அமைந்திருக்கிறது. மான் வேட்டையாடிய வழக்கில் குற்றச்சாட்டப்பட்டுள்ள சல்மான் கானுக்கு பிணை வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் நேற்று பிணையில் வெளியாகியிருந்த அந்த செய்தியை ஒட்டியதாக இன்றைய அந்த இந்திய செய்திகள் பக்கத்தில் காணப்படுகிறது. உலக செய்திகள் பக்கத்தில் அமெரிக்க மெக்சிகோ எல்லைக்கு இராணுவ துருப்புக்களை அனுப்பும் ட்ரம்ப் என்ற தலைப்பில் அந்த செய்தி அமைந்திருக்கிறது. அமெரிக்காவின் தென்னை எல்லை பகுதியில் பாதுகாப்பதற்காக அமெரிக்க இராணுவத்தினரை ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் அதிரடியாக அங்கு அனுப்புவதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளார் என்று அந்த செய்தி காணப்படுகிறது. குறிப்பாக அமெரிக்க மெக்சிகோ எல்லை பகுதியில் பாதுகாப்பு குறைபாடுகள் காணப்படுவதாக எழுந்த குற்றச்சாட்டை அடுத்து ட்ரம்ப் இந்த நடவடிக்கையை எடுத்திருப்பதாக அந்த செய்தி காணப்படுகிறது. மேலும் இன்று வழியாக இருக்கக்கூடிய ஆசிரியர் தலையங்கங்கள் மீது எங்கள் பார்வையினை செலுத்துவமாக இருந்தால், வீரகேசரி பத்திரிகையினுடைய ஆசிரியர் தலையங்கமாக காணப்படுகிறது, அரசியல் ஜாதகத்தில் நிரந்தர தோஷம் வேண்டாம் என்ற தலைப்பில் அந்த செய்தி அமைந்திருக்கிறது. குறிப்பாக தற்போது பிரதமருக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட நம்பிக்கையில்லா பிரேரணை என்பது ஒரு தோஷமாக கருதப்படுகிறது. அதிலும் இந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு
ஸ்திரமற்ற தன்மை, எந்த ஒரு கட்சியும் ஆட்சி அமைக்க தனித்து ஆட்சி அமைக்க முடியாத ஒரு ஸ்திரமற்ற தன்மை காணப்படுகின்ற நிலையிலேயே இதோடு தோஷமாக பார்க்கப்படுகிறது. அரசியல் ஜாதகத்தில் ஒரு தோஷமாக பார்க்கப்படுகிறது என்ற விடயத்தினை சுட்டிக்காட்டுகின்ற வகையிலே வீரகேசரி பத்திரிகையினுடைய அந்த ஆசிரியர் தலையங்கம் அமைந்திருக்கிறது. அத்தோடு இன்றைய தினக்குரல் பத்திரிகையினுடைய ஆசிரியர் தலையங்கம் பக்கம் எங்கள் பார்வையினை செலுத்துவமாக இருந்தால், பிரதமர் ரணிலின் வெற்றியும் கூட்டமைப்பு நிபந்தனையும் என்ற தலைப்பில் அந்த செய்தி அமைந்திருக்கிறது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு பிரதமருக்கு ஆதரவு வழங்குவதற்காக எந்த ஒரு நிபந்தனையையும் வழங்கவில்லை என்று நேற்று தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய ஊடக பேச்சாளர் சுமந்திரன் கூறியிருக்கிறார். இந்த நிலையிலேயே பிரதமரின் வெற்றிக்கு என்ன அடிப்படையில் அவர்கள் அந்த ஆதரவினை வழங்கியிருந்தார்கள், பிரதமருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு எதிர்த்திருந்தார்கள் என்ற ஒரு கேள்வி எழுகிறது. அந்த கேள்விக்கு விடை கூறும் வகையிலேயே இன்றைய தினக்குரல் பத்திரிகையினுடைய அந்த ஆசிரியர் தலையங்கம் அமைந்திருக்கிறது. அத்தோடு இன்று வழியாக இருக்கக்கூடிய சுடரலை பத்திரிகையினுடைய ஆசிரியர் தலைங்கம் பக்கம் எங்கள் பார்வையினை செலுத்துவமாக இருந்தால், வாக்குறுதிகள் எல்லாம் எப்போதுதான் நிறைவேறும் என்ற தலைப்பில் அந்த செய்தி அமைந்திருக்கிறது. குறிப்பாக தமிழ் இந்த நம்பிக்கையில்லா பிரேரணையின் போது பிரதமரால் வழங்கப்பட்ட வாக்குறுதிகள் எந்த அளவுக்கு நிறைவேற்றப்படும், கடந்த காலத்தில் வழங்கப்பட்ட வாக்குறுதிகளை இன்னும் நிறைவேற்றப்படாமல் காணப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் தற்போது வழங்கியிருக்கக்கூடிய வாக்குறுதிகள் எப்போது நிறைவேற்றப்பட போகும், இந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படுமா என்ற ஒரு கேள்விக்குறியோடு இன்றைய சுடரொலி பத்திரிகையினுடைய ஆசிரியர் தலையங்கம் அமைந்திருக்கிறது. இவை தவிர இறுதியாக இன்று வெளியாக இருக்கக்கூடிய கேலி சித்திரங்கள் மீது எங்கள் பார்வையினை செலுத்துவமாக இருந்தால், இன்றைய தினக்குரல் பத்திரிகையினுடைய கேலி சித்திரம் பக்கம் எங்கள் பார்வையினை செலுத்தலாம். இந்த நம்பிக்கையில்லா பிரேரணையை மையமாக வைத்துதான் இன்றைய கேலி சித்திரம் அமைந்திருக்கிறது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு ஆலோசனை வழங்கியவர்கள் ரணில் ஜாதகத்தில் குரு உச்சத்தில் இருக்கிறார் என்று கூறியதற்கு அமையவே இந்த நம்பிக்கையில்லா பிரேரணையை கூட்டு எதிரணியினை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச ஒத்துக்கொண்டார் என்றும், இதன் அடிப்படையிலேயே அவர் பிரதமருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வரப்பட்டது என்றும், ஆனால் அந்த தோற்கடிக்கப்பட்ட நிலையில் அந்த ஜாதகம் குரு உச்சத்தில் இருக்கிறார் என்ற ஜாதகம் பிழையாக சென்று விட்டது. குறிப்பாக ஜனாதிபதி தேர்தலை வைப்பதற்கு ஜனாதிபதிக்கு நல்ல நேரம் இருக்கிறது என்று அந்த காலத்தில் ஜாதகம் கூறியவர் பிழையாக கூறியதன் காரணமாக மஹிந்த அவர் மீது உண்மையிலேயே ஒரு வெளிப்படையான கோபத்தில் இருக்கிறார். இந்த சூழ்நிலையில் பிரதமருக்கு ஜாதகம் சரியில்லை என்று பிரதமருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வர காரணமாக இருந்தவரோடு மஹிந்த கோபப்பட்டு அவரை துரத்துவது போன்று ஒரு செய்தி அதனை மையப்படுத்துகின்ற வகையிலே இன்றைய தினக்குரல் பத்திரிகையினுடைய கேலி சித்திரம் அமைந்திருக்கிறது. இந்த அளவில் இன்றைய நாளேடுகளில் ஒரு பார்வை நிகழ்ச்சியினை நிறைவுக்கு கொண்டு வரப்போகின்றோம். தொடர்ந்து எங்களுடைய காலை நேர செய்தி அறிக்கை கூட வரும் என்பதையும் ஞாபகப்படுத்திக் கொண்டு மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கலாம். அதுவரையில் அன்பு கலந்த வணக்கங்களோடு விடைபெறுகின்றேன். சந்திப்போம். வணக்கம்.